அவல் வடை செய்கிறதுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு கப் அவல் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நான் ஊற வைக்க போகிறேங்க. நல்லா கழுவி அலாசிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க, அவல் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து இதை நல்லா புழிஞ்சு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறோங்க. அவல் வந்து நல்லா புழிஞ்சிட்டோங்க. இனி இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கிறோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவுங்க. ஒரு வெங்காயம், ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு கருவேப்பிலைங்க, இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருக்கேங்க, அப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி இலைங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூளுங்க. இது ஆப்ஷனல் தாங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சிக்க போகிறோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இனி வடைக்கு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க, இனி திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ 2 சைடு இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சூடான சுவையான அவல் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.